ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வந்து பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருக்கோம், நியூ இயர் முடிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து பொங்கலுக்கு முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். சில பர்சனல் இதனால் பண்ண முடியல, இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவரில் வந்து சக்கரை பொங்கல். கோவிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து முதல் ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்தடுத்து சொன்னால் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இந்த கப்பில் இந்த சைஸு இந்த அளவுக்கு ஒரு கப்பு வந்து நார்மல் பச்சரிசி, நம்ம சாப்பாட்டு பொன்னி ரைஸ் இருக்கு, அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கப்பும் ஒரு கால் கப்பும் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு இதை வந்து நம்ம சிரப்பு மாதிரி பண்ணிக்கலாம். இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. குக்கரில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். இதை இந்த ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த கப்பால் 4 கப்பு தண்ணி விட்டு நம்ம குக்கரில் நல்ல ஒரு 4-5 சவுண்டு விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். பொங்கல் என்ன, மாமி வந்து பாசி பருப்பு போடலேன்னு நினச்சிக்காதீங்க. பாசி பருப்பு போட்டிங்கன்னா நீத்து போயிடும், அதனால் பாசி பருப்பு வேண்டாம். இதிலே பண்ணும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து சிறப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்கரை பொங்கலுக்கான சாதம் வந்து வெறும் சாதம், பாசி பருப்பு இல்லாமல் நல்லா எடுத்து இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது சொட்டு நெய் விட்டு, சொட்டே சொட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பாகு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். பாகு வந்து கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் போடுவோம் இல்லையா, நான் வந்து முந்திரிக்கு பதிலாக ஏன் முந்திரி போடக்கூடாதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இதில் வந்து பாதாம், ஜாதி பத்திரி ரொம்ப வாசனையாக இருக்கும், ஜாதி பத்திரி 2-3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜாதிக்காய் பொடி, ஜாதி பத்திரி வேறு, ஜாதிக்காய் பொடி வேறு. இது வந்து ரெண்டும் மிக்ஸ் பண்ண கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த வறுக்கிறதெல்லாம் வறுத்துடலாம். பாதாம், ஏலக்காய், கிராம்பு, ஏலக்காய் நசுக்கி போடுங்க, பட் அருணா வந்து வெடிக்கும் அதனால் நசுக்கி போடுங்க. இதில் வந்து இந்த ஜாதிக்காய் பொடியை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் போட்டுடலாம், போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா நம்ம வந்து விட்டுடலாம். இந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் வந்து நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் வந்து ரொம்ப விடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவை ஓகே அப்படின்னா விட்டுக்கோங்க. இல்லை ஹெல்த்காக டயட் கண்ட்ரோல் இருக்கும், ஹெல்த்துக்காக பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் இதெல்லாம் வந்து வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. நல்லா நல்லா வந்து வந்துருட்டு வந்துருட்டு ஏலக்காய் பொடியும் போடலாம், ஏலக்காயும் போடலாம். ஏலக்காய் இந்த மாதிரி போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பாகுன பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்துடலாம். வெல்லம் வந்து உங்களோட விருப்பம், எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதம் வெந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி வந்து ஒட்டாமல் பாருங்கள், இதே பந்து மாதிரி நான் சொல்ல அளவு அரிசிக்கு தண்ணி கரெக்டாக வச்சிங்கன்னா பாருங்கள் ஏனத்தில் எதுவுமே ஒட்டாது, நல்லா அருமையாக வரும். கோவிலில் வந்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம போட்டுக்கிற அந்த பொருள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணப்பட்ட இந்த வெல்லம் எல்லாம் கரெக்டாக கலந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இங்கே பாருங்கள் காட்டுறேன். ஒரே ஒரு பிஞ்சு வந்து பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது அந்த வாசனை. அதனால் பிடிக்காதவங்க விட்டுருங்க, பிடிச்சவங்க போட்டுக்கோங்க.
இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிற அளவுக்கு இந்த அளவு போதுமானது. பாருங்க நம்ம கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பச்சை கருப்பூரம் போடுவோம். அப்போதான் அந்த மனம் மனம் வந்து கிடைக்கும். நம்ம வீட்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பச்சை கருப்பூரம் வந்து பிடிக்காதவங்க கூட வீட்டிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு அரை ஸ்பூன் தான் சாதத்தில் சூடாக நெய் போட்டு கலந்து வச்சேன். அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டேன். இப்போ தான் வந்து ஒரு அரை ஸ்பூன் பக்கம் போட போகிறேன். இது வரைக்கும் நெய் போடலை, இந்த அளவுக்கு போடும். நீங்கள் நிறையா நெய் வேணும், ரொம்ப தலை 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 நிறைய நெய் சொற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கோ. இது வந்து ரொம்ப கெட்டியாக கொதிக்கணும்னு இல்லை, ஆறினமாக அப்படியே நமக்கு ஒரு பதமாக எடுத்து கரண்டியில் எடுத்து டவக்கணும் விழற அளவுக்கு வந்துடும். வந்து பாருங்க ரெடியாக எடுத்து நல்லா வாசனையாக இருக்குது. அதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதை பவுலில் இப்போ தண்ணியாக இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இந்த பதம் இருந்தால் தான் ஆறும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக கிளறிட்டிங்கன்னா அப்புறம் வந்து பேல் பேல் மாதிரி இருக்கும் ஆரித்துனா. இந்த பதம் வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சக்கரை பொங்கல். நெய்யெல்லாம் அதிகமாக இல்லாமல் நார்மலெல்லாம் நெய் விட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கோவிலில் எல்லாருக்கும் எல்லா கோவிலையும் பிரசாதம் மாதிரி இது தான் பண்ணி கொடுப்பாங்க. பாசி பருப்பு போடாதீங்க, போடாமல் போட்டு செய்கிறவங்களா இருந்தால் போடாமல் செஞ்சு பாருங்கள். இந்த நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சக்கரை பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தை வெள்ளிக்கிழமைலாம் வருது, செஞ்சு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பீங்க, தாம்பலம் கொடுப்பீங்க, அப்போ ஸ்வீட் கொடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நிவேதனம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you, bye, take care.